என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன? விஷச்சத்துக்கள் வீட்டில் வருகின்ற தோஷத்தை அடக்க. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வீட்டிலே ஆமை, பூரா, தேர், பாம்பு, உடும்பு போன்ற துஷ்ட ஜந்துக்கள் வீட்டில் நுழைகின்ற அந்த காலகட்டம், பெரும்பாலும் 80% அவருக்கு ராகு தசை அல்லது கேது தசை நடப்பிலே இருக்கும். இந்த துஷ்ட ஜந்துக்கள் நம் வீட்டிலே வந்து செல்லும் பொழுது நமக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும். இந்த துஷ்ட ஜந்துக்களுக்கெல்லாம் அதிகாரி யாரு? ராகுவும் கேது. குறிப்பா இந்த விஷப்பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் அதிகாரியாக இருப்பவர் யார் என்றால் ராகு. நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்விதமான அந்த அபாயகரத்தை ஏற்படுத்துகின்ற அந்த பூச்சினங்கள், விலங்குகள் நம் வீட்டில் வரக்கூடாது. ஒரு சனிக்கிழமை 9:30 ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே பச்சரிசியால் செய்யப்பட்ட அந்த வஸ்துக்களை நீங்கள் ராகு பெருமானை மனதிலே நினைத்து வணங்கும், அல்லது ராகுவை வசியம் செய்கின்ற முழுந்தால் ஆன வடைகளை வைத்து வணங்கலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் தரை வீடாக இருந்தால் அந்த சாணத்தால் மொழிவி அதை தூப தீபம், அதாவது சாம்பிராணி புகை போட்டுக்காட்டி அந்த துஷ்ட ஜந்துக்கள் நம் வீட்டை நோக்கி வருவது நின்றுவிடும். அல்லது வீட்டிலே உயர்ந்த கற்களாலான வீடாக இருந்தால் அந்த பசுமாட்டின் கோமியத்தை நாம் வீட்டிலே தூவி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்காது, நல்ல சாம்பிராணியை வாங்கி தூப தீபம் காட்டும். எப்பொழுதும் ஒன்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மன்னனுக்கு ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடப்பில் வரும் பொழுது விசித்திரமான இந்த விஷப்பூச்சிகள் நம் வீட்டை நோக்கி வரும். ராகு நல்ல பாம்பின் தலையார், கேது கட்டுவெளியிலே வாழ, நல்ல பாம்புக்கு அதனுடைய பல்லிலே விஷம், கட்டுவெளியனுக்கு அதன் வாயிலே இருக்கின்ற கொடுக்கு விஷம். அதுபோல்தான் உயிரை பறிக்கின்ற கருந்தேர்களுக்கு காய வாயிலே விஷம். குழந்தைகள் மலர் மலை பிரதேசத்தை சேர்ந்த அந்த காட்டு குழந்தைகள், கருப்பு நிற அந்த குழந்தைகள் மனிதனை தாக்கிவிட்டால் மரணம் உடனே வந்து விடுகிறது. இந்த கருப்பு ஒவ்வாறுகள் என்று சொல்லப்பட்டது, கருப்பு குழந்தைகள் என்று சொல்லப்பட்டது. இந்த ராகு தசையானது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அதன் கேது தசையானது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அதன் புத்தியானது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அதன் போச்சார ரீதியா ராகு கேது பாதகமான இடத்திலே இருந்து தசை நடக்கும் பொழுது, போச்சாரத்தை நடக்கும் பொழுது, இப்போ இவ்விதமான அந்த காட்டு பூச்சிகள் விஷப்பூச்சிகளுடைய தொல்லைகள் இருக்கும்.
அதற்கு நான் சொன்ன அந்த பரிகாரத்தை சனி அன்று ராகு பெருமானை நினைத்து வடை நைவேத்தியமாக வைத்து படைத்து அவருடைய அருளாசிய பெறலாம். அல்லது தலை விடாதிருந்தால் பசுந்தானியை அங்கே கரைத்து தெளித்து அதில் இருந்து ஆறுதலை பெறலாம். நல்ல தரங்களாக இருந்தால் அந்த தரையிலேயே கோமியத்தை தெளித்து சாம்பிராணியை காட்டி வழிபட்டு விடுதலை பெறலாம் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.